இப்போ மழை காலம் தொடங்கிடுச்சு, அடுத்தது பனிக்காலம் போகிறோம். இது முள்ளங்கி சூப் சாப்பிட்டா சளிக்கு நல்லது, ஜுரமும் வராது, சளி இருந்தாலும் வெளி தள்ளிடும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ சட்டி வச்சுட்டேன், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்க சொல்ல முள்ளங்கி போடணும். கொதிக்குது, இப்ப முள்ளங்க போட போறேன். ரெண்டு டம்ளர் தண்ணியில கொச்சிச்சு முள்ளங்க போட்டேன். ரெண்டு டம்ளர் தண்ணி சுண்டி ஒரு டம்ளர் ஆகும். ரெண்டு டம்ளர் தண்ணி வச்ச நல்லா கொச்சி சுண்டிச்சு ஒரு டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு கல் உப்பு போட்டு மிளகுத்தில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடலாம். தொண்டை இடமா உங்களுக்கு பொருத்தமான சூழ்நிலை இடமா குடிங்க. காலையில் சாயந்தரம் ஒரு அரை டம்ளர் குடிச்சா போதும், நல்லாயிடும். இப்போ வடிகட்டி நம்ம குடிச்சு சாரத்தை குடிச்சிட்டு அந்த முள்ளங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், விருப்பப்பட்டால் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பாடு போட்டலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ஓணுன்னா உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல ஒரு சீட்டிக்க மிளகுத்தூள் போட்டு குடிங்க. அந்த காரத்துக்கு எதமா நல்லாயிருக்கும், சளி போயிடும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தொண்டைக்கு எதமா இருக்குது காரம் குடிச்சிக்கிது சூடாக, என் தொண்டைக்கு கரகரன்னு எல்லாம் இருக்கும்.